சப்ளையர் கம் தி சைட். யா மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Daddy fools. Nonsense. I love it. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா என்றா? 90 பைசா. 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா? 1 ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு. போடா, வாடா இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கிட்டு எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறது என்ன? ஓடி போயிரு. பிளடி நான்சென்ஸ். என்னைய சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை. அவிச்சு மட்டும் இருக்க? இல்லையே, கொண்டாந்து கொடுங்க. அவிச்சுக்குவான். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துரும் சார். வேற என்ன இருக்காங்க? கொண்டாங்க, கொண்டாந்துரும் சார். ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க. அப்புறம் கண்ணி கழிவா எங்க அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்ற? அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார், சட்னி 2 இட்லி சட்னி கிடையாதியா? இங்க சாப்பிடுங்க சார். கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி இல்லைங்க, சாம்பாரா சார்? இந்த சார் வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அரைபடுது. இந்த கோழியோட லிவர நெய்யில வறுத்து அப்படியே. இளநீ தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல மட்டும் இல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை அவன சாரு சாருங்கிறிய. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும். 2 இல் 1 தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளிய கூப்பிடா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன், ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிடல சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் ஏண்டி, எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே. தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல. அந்த புடவை அவத்து விட்டு கடாசிட்டி. ஒரு நல்ல காலேஜ் கேடா பார்த்து கரெக்டா கட்டி வைக்கிறான்னு சொன்ன. கேட்டாருங்களா? இவளை புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு மகா. இப்ப பிச்சைக்காரனாயிங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? என்னது வீடு இந்த நேரத்தினா இருக்குது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, மாப்பிள்ள மாமா, உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி. பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சவரம் படம் எடுத்த புரொடியூசர். 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயத்த பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுத. இது ரெண்டையும் உழைச்சுத்தான் என்ன பத்திருக்கேன். அதை மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறைய மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? ஏய், ஓ வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. ஏய், நீ யாரோ மீன்காரி எடு சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்ன? நீ 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உள்ள நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு கிளாஸ் பண்ற. பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்தே அவளுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாளு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள மாமா. ஏய் டான்ஸ் நிறுத்த. ஏய், கம்பிய புடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குதே? அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு
என் பேர் என்ன? ஒப்புற போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல. அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலேன்னா என் பேரு கடலை இல்ல, சீ சுடலை இல்ல. இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு, மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு. என்ன? கல்யாணம் ஆனவர்னா ஒரு முழம் 3 ரூபா, ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபா. ஓ, இது என்ன? அது குல்மாப்பேட்டை குல்லால கிடையா இருக்கு. அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன். எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா? அப்ப எத்தனை மழை போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவே, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகிராமன். சும்மாறா, ஆலிக்ஸ் பாட்டுக்கு லேப்பு சுத்துற மாதிரி உன் பேரை எந்த நாயிடா கேட்டுது? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு, அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு, மடக்கி போட்ட வேண்டியதா. என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுறேன். எங்க ஊர்ல இதான் முளம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணமா ஆகலங்கிறீங்க, பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு? மகாலட்சுமியா? பிள்ளையா இருக்கு, ரைஸ் ஸ்டைல் ஒண்ணு குக்காந்து இருக்குமே. இல்லையா? டேய் ஆர்லிக்ஸ் பாட்டில் எலி எங்காவது வீணை வாசிக்குமாடா? ஓ சாமியா, இந்தாங்க. அப்பா, என்னங்க? என்ன ஜில்மாவா? என்னங்க சாப்பிடாம போறீங்க? சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி மாமா. அறா அறா, வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க? உங்க பேர் என்னங்க? தொடரா. அதான் எங்க அக்கா விடல. ஆலிஸ் மூடுறா வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறேன். நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தயாராயிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கிடையிறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்தேன். ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அந்த வைத்தியர் கூட்டி வந்து போங்க. உட்கார் உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வா. சரி. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது. ஐயோ என்னடா இது, முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவங்க கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. டேய் நான் என்னடா செஞ்சேன்? கொலைபலி என் மேல போட்டு போட்டுருக்க. செவந்தே செவந்தே. ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி இவ்வளவு ரெண்டு மூஞ்சியா இருக்கும். செவந்தே 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 செவந்தேமா. அட என்ன போச்சுதே, விரல எடுத்துரு. ஐயோ விரல வை வை வை. தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி, நீ விரல வச்சத உடனே நின்னு போச்சுதே. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியர, வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சக்தி இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? பசிக்குது. பன்னெட்டி மகா, ஒரு 1 ரூபா கொடு.
இந்தாங்கடா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணா பண்ணு இந்தா இத தின்னு. என்ன மச்சான் பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி சுடுகாட்ல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீனை திங்க மாட்டானுங்களா? போகடா மகா மகா. ஏ வாய மூடுறா அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா வேற நின்று இருக்க உயிரோட இருக்க ஏன் பண்ண வைக்க போறியோ? ஏ நான் சும்மா இருக்கியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா உன் கையினால குடிச்சிடும் 60 ரூபாய் கொடுப்பேன். ரெண்டு மீன் கொடு மகா. மகா மகா இந்த வெறா மீன் உன் கையினால வெட்டி உன் கையினால சுத்த செஞ்சு உன் கையினால இந்த மசாலாவை தடவி உன் கையினால குழம்பு வச்சு குடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன். என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னனே நமக்குள்ள என்னவா இவ என்ன தூயினோடா? மகா நீ நல்லா உரசி கழுவி போடு மகா. ஐயோ டேய் மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னால் சரி உன்ன மீன் தின்னால் சரி போடா. காலையில வந்து ஏயா என் வியாபாரத்தை கெடுக்கற எப்படி? ஆமா இல்லனா தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டு வியாக்கும். சும்மா ரெடி ஏட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா. வேணுமா? அட வேணான்னு சொல்லாதமா மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி நவட்டுமா? என்னங்க கடைசவிய தம்பி கிட்ட கொடுங்க அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கு. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்கடா சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையே. என்னத்தோட விளக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த அதுக்குள்ள மொக்கா கோழி வச்சாமிக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏண்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெருத்திருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தணுங்களா? என்ன நாங்க பூவிக்கிறோமே. நான் ஏன் பூசுறவன்? ரெண்டு மெரிச்சாக்கி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலையேறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உருட்டி விட்டுதான் நான் ஏறுவேன். மொக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற போறாய. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எது எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டா. அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னு என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சிருக்கீங்க. இவ சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபாய் கொடுங்க. மூணு அண்டாவுக்கு? ஐயோ மூணு அண்டாவா? அப்ப 75 ரூபாய் கொடுங்க. கடைசியில் கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்க. மூணு அண்டா பூசுறீங்க ஒரு குண்டா இருந்தா கொடுங்க நான் பூசி தரேன். குண்டாவா? இரு வர. இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும். நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது குண்டா அண்டாங்க? முதல்ல இத பூசு இத வர. இந்தா இத பூசு. அண்டாங்க இந்த இருக்குல்ல அண்டா. இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய அண்டாவா? அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன். நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்காந்துருக்கணும். இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவேன்? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாய உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. உன் குடும்பத்தில இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டா தான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க. அதுவும் எம்பூசிட்டா பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபாய் வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க. அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சுட்டா. டேய் என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா?
இல்லனா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம்னு நினைச்சேன். இத பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு ஓ மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். டேய் படுக்க வைங்க. ஐயோ என்ன விட்டுங்களே, விட்டுங்களே, என்ன விட்டுங்களே, விட்டுங்களே. எரியதே 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 எரியதே. காலங்காத்தால எங்கட பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஐயத்தை உன் சமாதியில வந்து பூசுற. போடா. புலி அப்படி வாடி வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களே, வாங்க. இந்த நாய் எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டல மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு? இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க, இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா? ஏண்டி கூறு கட்டு விட, உன் சிநேகிதி எல்லாம் தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் குரலாட்டமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி நான் தான். அக்காளுக்கு தகுதி தனித்தனியா சொல்லுமா? உங்களை எங்க